Ravadi Baby Surya, GP Muttu Ravadi Baby Surya, Sugandhi Sagodrigal, GP Muttu Santana, Divya. So Manavargalayum, Yelanargalayum, Kutti Chavarakum, Sayal, Endru in the Neral in Vaidaga Padivu Seigindren. In the Mari Nabargalai, Mulayile Killi Eriya, Manbumigu, India Kudiyarasa Thalaivar, Avargalukkum, Bharatha Pradhamar Avargalukkum, Mathiya Thagaval Thorbu Thurai Amaichar Avargalukkum, Mathiya Law Minister Avargalukkum, Tamilaga Governor Avargalukkum, Tamilaga Mudhalamaichar Avargalukkum, Tamilaga Thalamai, இந்த நேரலையே ஒரு பெட்டிஷனாக நீங்கள் எடுத்துக் கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். உங்கள் அத்தனை பேரையும். இது மாணவர்கள் நலன் சார்ந்த பிரச்சனை, இளைஞர்கள் நலன் சார்ந்த பிரச்சனை, இது ஒரு பொது பிரச்சனை என்பதை தட்டி கழித்து விட முடியாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். கிட்டத்தட்ட 2.5 வருடங்களாக சமூக வலைதளம் எல்லா குழந்தைகள் கையிலும் செல்போன் இருக்கின்றது. உங்களுடைய நினைவிற்காக, கவனத்திற்காக இந்த பதிவு. ஆன்லைன் கிளாஸ் சென்று ஒன்று போய்கொண்டு இருக்கின்றது. அது 100% உங்களுக்கே நன்றாக தெரியும். அடுத்தது பாத்தீங்கன்னா, கல்லூரி படிக்கும் மாணவர்களிடமும் இதே ஆன்லைன். ஏன்னா என் வீட்டில் ஒரு 2 குழந்தைகள் இருக்கின்றார்கள், பசங்க இருக்கின்றார்கள் என்பதால் அதை கண்கூட பார்த்து விட்டுதான் இது குறித்து ஏற்கனவே நான் முகநூலில் பதிவு செய்திருந்தேன், பேசுவேன் என்று சொல்லியிருந்தேன். அதற்கான நேரம் தற்போது வந்துள்ளது. ஏற்கனவே பப்ஜி மதன் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளான். இது நான் சொல்வது சரியா தவறா என்பதை நான் வைத்த இந்த விஷயம் பொதுவான விஷயம். இதுல எந்த ஜாதி மதம் இனங்களை கடந்து பேசக்கூடிய விஷயம். நீங்கள் இதை உண்மையாக, நமக்கும் குடும்பம் இருக்கின்றது, நமக்கும் பிள்ளை குட்டிகள் இருக்கின்றார்கள், நமக்கும் மாணவர்கள் இருக்கின்றார்கள், நம்மளுடைய குழந்தைகள் எதிர்காலம் பாதிக்க கூடாது, தவறான வழிகாட்டல், கொச்ச கொச்சையான வார்த்தைகள், அசிங்கமான வார்த்தை, அந்தரங்க காட்சிகள், ஆபாச பேச்சுகள் என்ற தலைப்பில் ரவுடி பேபிகள் சைபர் கிரைம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நேரலையின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன். யூடியூப் மதன் ஆபாசமாக பேசினான் என்றால் தன்னுடைய அந்தரங்க வீடியோக்களையும் புகைப்படங்களையும் ஆபாச பேச்சுகளையும் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வரும் ரவுடி பேபி சூர்யா, ஜிபி முத்து, சுகந்தி சகோதரிகள், சாந்தனா, திவ்யாக்கள் மீது நடவடிக்கை எடுக்க ஏன் தயங்குகின்றது காவல்துறை? பின்னாடி வர இது யார் சொன்னாங்கிறது என்னுடைய கடும் கண்டனம். இதுதான் ஆபாச பேச்சு, கடும் கண்டனங்கள். இன்னும் சிறிது நாட்கள் குழந்தைகளுக்கு ஆன்லைன் கிளாஸ் ஆரம்பித்துவிடும். இந்த குப்பைகளிடம் குழந்தைகளை காப்பாற்றுவது எவ்வாறு சிந்தியுங்கள் என முதலமைச்சர் தனி பிரிவு, காவல்துறை இயக்குநர் தொடங்கி ஏறக்குறைய 100க்கு மேற்பட்ட நபர்கள் புகார்களாக அனுப்பப்பட்டுள்ளது. புகார்கள் மட்டுமல்ல, இதுவே ஒரு புகாராக ஏற்றுக்கொண்டு சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும் என்று அகில இந்திய மாவீரன் பொது சேவை மையத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன். யோசிக்காமல் இந்த பேத்துக்கெல்லாம், இந்த 4 பேத்துக்கு சொல்றேன், இந்த ஜிபி முத்துல இருந்து ரவுடி பேபி சூர்யா வெங்காயத்தால் இருந்து சொல்றேன், யோசிக்காமல் நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் பின்னாளில் உன்னை யோசிக்க வைக்கும் என்பது என்னுடைய கருத்து. என்ன இதை கேளுங்க நண்பர்களே, தற்போது பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் சமூக வலைதளங்களை திறந்தாலே ஆபாசத்திற்கு பஞ்சம் இருக்காது. அவ சொல்றாளா அந்த ரவுடி பேபிங்கிறவ, ரவுடி பேபி என்ன வெங்காய பேபி எனக்கு எல்லாம் தெரியல, இப்பதான் ஒரு வாரமா தெரிய வருது. என்னுடைய அழகிற்கு நடிகையாக வேண்டியது ஆவேணி தொலை வேண்டிதானே, இங்கே மாணவர்களை சீர்கெடுக்கின்றாய், அழகிற்கு நடிகையாக நடிகையாக வேண்டியது எனது அழகிற்கு என்ன குறைச்சல் என ஆரம்பித்து தங்களது அந்தரங்களை திறந்த புத்தகமாக பதிவிடுகின்றார்கள். இதில் பலர் தங்களுடைய வக்கரக எண்ணங்களை கடந்து காசு பார்க்கின்றார்கள். அதுதான் உண்மை. திருப்பூரை சேர்ந்த ரவுடி பேபி சூர்யா, சாந்தனா, திவ்யா மற்றும் ஜிபி முத்து உள்ளிட்ட வலைதள பிரபலங்களாம் காலையில் எழுந்து உடை உடைத்தி ஆடையை சரி செய்து ஆரம்பித்து பல் துளைக்கி பாத்ரூம் போய் கக்கசு கழுவும் வரைக்கும் குளிச்சு விட்டு செல்வதில் தொடங்கி இரவு படுக்கும் செல்வது வரை அன்றாட செயல்கள் அப்படியே அபாண்டமாக வீடியோக்களாகவும் புகைப்படங்களாகவும் ஆபாசமான பேச்சுகளாகவும் பதிவிட்டு லைக்களை அள்ளுகின்றார்கள். நீ லைக்கில் அள்ளி உடம்புல போற, உடப்புல போற மானம் கட்டவனுங்களே. இது போன்ற ஜிபி முத்து, சாந்தனா, திவ்யா லைக்களின் பார்வையாளர்கள் கூட கூட பணம் பணம் பையை நிரப்புகின்றது என்பது தனிக்கதை. இந்த பணத்திற்காக ஆபாசமாக பேசுவதும் அரைகுறையாகவும் அபாண்டமாகவும் அந்தரங்க பிரச்சனைகளை
காமிப்பது பிரச்சனையாக வெடித்துள்ளது. இது 100% உண்மை. நேற்று கூட ஒரு வழக்கறிஞர் இது சம்பந்தமாக புகார் மனு அளித்துள்ளார். இதெல்லாம் பார்த்தா இதுவே ஒரு மனுவாக ஏற்று தமிழக அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் மத்திய சைபர் கிரைமும் தமிழக சைபர் கிரைமும் சட்டத்தின் முன் இவர்களை குற்றவாளி அனைத்து வீடியோக்கள் நீக்கம் செய்யப்பட வேண்டும். இவர்களை கைது செய்யும் வரை எங்களுடைய பொது சேவை அமைப்பு இடைவிடாது பணியாற்றும். இது சமுதாய சீர்கேடு. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் இதன் மீது உரிய நடவடிக்கை சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள ஆவண செய்யுமாறு கேட்டுக்கொள். அதே போல் நண்பர்கள் நேரில் உள்ள அத்தனை பேரை நான் கேட்டுக்கொள்கின்றேன். உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருக்கின்ற, உங்கள் வீட்டில் மாணவர்கள் இருக்கின்றார்கள், மாணவிகள் இருக்கின்றார்கள், பிள்ளைகள் இருக்கின்றார்கள் என்பதை மட்டும் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும். அசைய சீமா சாமானங்கிறா, மயிருங்கிறா, மண்ணாங்கட்டிங்கிறா, அடாடாடாடாட பணம் சம்பாதிக்க எத்தனையோ வழிகள் இருக்குடா. அடே கொம்பனுங்களே, நீ சம்பாதிக்க என் வீட்டு பசங்க தாலியா இருக்கணுமா? ஏடா வீணா போனவனுங்களே, வீணா போனவள்ள நண்பர்களே. இதே போல் ஜிபி முத்து, சாந்தனா, திவ்யா, லைக்ஸிகளையும் பார்வையாளர்கள் கூட கூட பயணம் பணம் பையை நிரப்புகின்றது. அது தணிக்காத இந்த பணத்திற்காக ஆபாசமாக பேசுவதும் அரைகுறையாக அபாண்டமாக அந்தரங்களை காண்பித்து பிரச்சனையாக வெடித்துள்ளது. 100% அது உண்மை. நான் இப்ப இந்த ஒரு வாரமாக இந்த விஷயத்தை புல் அப்டேட் என்னிடம் கிடைக்கப்பட்டது. புகார் அனுப்பி தூத்துக்குடி சங்கரபேரியை சேர்ந்தவர், துணை மேலாளர் அந்தஸ்தர், வேலை பார்க்கும் வயதானவர், வேலை பார்க்கும் நபர். நான் ஓய்வு நேரங்களில் யூடியூப்பில் சமையல், யோகா மற்றும் ஆன்மீக குறித்து வீடியோக்களை பார்ப்பது வழக்கம். நிறைய பெரியவர்கள் என்னோட கோரிக்கை வைத்திருக்கின்றார். இது போல வீடியோக்களை பார்ப்பது வழக்கம். அவ்வாறு பார்த்து கொண்டிருக்கும் போது சூர்யா ரவுடி பேபி 22 என்கின்ற யூடியூப் முகவரி எத்தியாச்சமாக பார்க்க நேர்ந்தது. அதில் அவருடைய பெயர் சூர்யா என்று, அவர் சினிமா பிரபலம் என்று கூறிக்கொண்டு தன்னுடைய ஆண் நண்பரான சிக்கா, சிக்கா அவன் பேரப்பார் சிக்கா சொக்கா சேர்ந்து விளையாட ஆபாச விளையாட்டுகளும் காது கூசும் அளவிற்கு ஆபாச பேச்சுகளும் இருந்தன. இனப்பெருக்க உறுப்புகளை குறித்து இலைமறை காயாக பேசிய வார்த்தைகளை கூட இங்கு இல்லை. அத்தனையும் நேரடியாக பகிரப்படுவது மட்டுமில்லாமல் இரட்டை வசனங்களையும் கலந்து பேசி மக்களிடையே குழந்தைகளிடையே ஆபாசத்தை தூண்டி விடுகின்றார்கள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இது போலதான் முத்து, சாந்தனா, திவ்யா உள்ளிட்ட ஏறக்குறைய செக்ஸ் குற்றங்கள் நடைபெற்ற வாய்ப்புண்டு. ஆன்லைன் வகுப்புகள் பயிலும் மாணாக்கர்களுக்கு இது வேறு வழியை காட்டும் என்பது அவருடைய சூர்யா ரவுடி பேபி 22 யூடியூப் சேனல் முகவரிக்கு சென்று தவறு என நான் கமெண்ட் பதிவிட்டேன். அதற்கு அவர் என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்க. அதிலிருந்து துவங்கிவிட்டது எனக்கு மிரட்டல். யார் யார் என்று கமெண்ட்களை பதிவிடுகிறார்கள், யார் ஜிபி அட்ரஸிலிருந்து வந்துள்ளது, மொபைல் போன் என்ன என்பது குறித்து ஆய்ந்து ஒரு டீம் கூற ரவுடி பேபி சூர்யா கமெண்ட் செய்து எங்களை போன்ற பொதுமக்களை கொலை மிரட்டல் விடுக்கின்றார்கள். அடே அப்பா, அந்த அளவு பெரியால நீயே போலீஸ் என் வீட்டுக்கு அனுப்பி விடுவான், உன்னால் ஒன்னும் புடுங்க முடியாது என அவர் பேசிய ஆடியோக்களை அந்த புகாருடன் இணைத்துள்ளேன். விரைவில் இது போன்ற ஆபாசத்தை நிறுத்தினால் மாணாக்கர்கள் காப்பாற்றப்படுவார்கள் என்கின்றார் அவர். ஒரு வயதானவருக்கே இந்த நிலை. மிரட்டி பாரு பாத்துக்கலாம். ஏலோ அவளம் பார்த்தியா, மூச்சு வாங்குது என் மூக்கல முனுங்கலுடன் ஆதார் என்ன இருக்கின்றது அவர் பேசியது. நேரடியாக வார்த்தைகளை பிரித்து வைக்கப்படும் யூடியூப் வலைதளங்கள் முகவரி ரவுடி பேபி, ஜிபி முத்து, பல்வேறுபட்ட நபர்கள். இது 22 முகவரி, பேஸ்புக் முகவரியோ 38 என்கின்றது. இன்று மாலை நேரடியாக லைவில் பேசுகிறேன். அவர் சொன்னதா, நேரடியாக வார்த்தைகளை பிரித்து வைக்கமாக பயன்படுத்தி யூடியூப் வலைதளங்களில் ரவுடி பேபி சூர்யாவுக்கு 22 முகவரி, பேஸ்புக் முகவரியோ 18 என்கின்றது. இன்று மாலை நேரடியாக லைவில் பேசுகிறேன், என்னை தொடர்பு கொள்ளுங்கள் என மொபைல் எண்ணை பதிவிட்டு நேரில் செக்ஸியாக பேசி சொல்லிவிட வைக்கின்றார் ரவுடி பேபி சூர்யா என்று அவர் கூறுகிறார். சமூக வலைதளம் லட்சக்கணக்கான பணம் பெறும் பணம் பெறும் போதாது என கொரோனாவுக்கு உதவி செய்ய உள்ளேன், அந்தந்த மாவட்டத்தில் உதவி செய்ய உள்ளேன் என்று கூறி நிதியை உதவி அனுப்புவோம் என கூறி அதன் மூலம் லட்சக்கணக்கான ரூபாய் சீட்டிங் செய்வதாக தகவல் நமக்கு கிடைக்கப்பட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே வேளையில் தன்னிடம் உதவி கேட்டு வரும் பெண்களிடம் மாணவிகளிடம் உங்களுடைய உடல் உறுப்பை போட்டோக்கள் எடுத்து அனுப்புங்கள், நண்பர்கள் கேட்டுள்ளனர், அதை பார்த்துடன் பணம் தருவார்கள் என பேஸ்புக் மெசேஜில் தூண்டில் போட்டு அந்தரங்க புகைப்படங்களை வாங்கி அதனை காமித்து மிரட்டி விபச்சாரத்தில் ஈடுபடுத்த புகாரும் இந்த சூர்யா மீது உண்டு. ஆனால் திருப்பூர் மாவட்ட காவல்துறை அதனை குப்பை கூடைக்கு அனுப்பி வைத்துள்ளார்கள் என்று அவர் கூறியுள்ளார். இது நான் சொல்லவில்லைங்க, தெளிவா தெரிஞ்சீங்க. இன்றைக்கு நக்கீரன் நக்கீரன் நாளிதழில் தெளிவா வந்திருக்குது. இது நக்கீரன் பாத்தீங்கன்னா 23-26 தேதி வரைக்கும் நக்கீரன் நாளிதழில் 14வது பக்கம்
இவர்கள் குறித்த அனைத்து அந்தரங்களை வெளியிட்டு இருக்காங்க. ஏன் காவல்துறை நடவடிக்கை எடுக்க தயங்கின்றதா பாருங்க. நக்கீரன்ல வந்திருக்கு எவிடன்ஸ் நம்பிருக்கு. இது நக்கீரன் பத்திரிகையில் வந்த செய்தி. இதோ பாருங்க ஆதார் இல்லாத எப்பவுமே இந்த சத்திரம் பேச மாட்டான். இவர்களை பற்றி நக்கீரன் தெளிவாக போட்டிருக்காங்க. இதோ பாருங்க நண்பர்களே, நக்கீரன் 14வது பக்கம் இப்ப வந்து நக்கீரன் நாளிதழில் பாருங்க. நக்கீரன் 14வது பக்கம் 14வது பக்கம் இரண்டு பக்க செய்தியாக வந்துள்ளது. எனவே இது குறித்து இப்ப நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். சமூக வலைதளம் லட்சக்கணக்கான பணம் பெறும் போதாது என கொரோனாவுக்கு உதவி செய்யுள்ளேன், அந்த மாவட்டத்தில் உதவி செய்யுள்ளேன், உங்கள் ஆனால் உதவி அனுப்பவும் என கூறி அதன் மூலமும் லட்சக்கணக்கான ரூபாய் சீட்டிங் செய்வதாக தகவல். நக்கீரன் நாளிதழ் 14, 15, 16வது பக்கத்தில் இது வந்த செய்தி வந்துள்ளது. மேலும் அதே வேளையில் தன்னிடம் உதவி கேட்டு வரும் பெண்களிடம் மாணவிகளிடம் உடல் உறுப்பை போட்டோ எடுத்து அனுப்புங்கள், நண்பர்களிடம் கேட்டுள்ள அதை பார்த்துடன் பணம் தருவார்கள், பேஸ்புக் மெசேஜில் தூண்டில் போட்டு அன்றாக புகைப்படங்களை வாங்கி அதனை காமித்து மிரட்டி விபச்சாரத்தில் ஈடுபட்ட புகாரும் சூர்யா மீது உண்டு. ஆனால் திருப்பூர் மாவட்ட காவல்துறை குப்பை கடைக்கு அனுப்பியுள்ளார்கள், இதை விடை தெரியாத கேள்வி. எனவே திருச்சியில் மசாஜ் சென்டர் நடத்தி விபச்சாரம் நடத்தியவர் கைதானது என்பது குறிப்பிட ஒன்று. நக்கீர் நாளிதழ் தெளிவாக அவங்களை பத்தி போட்டிருக்காங்க. அடுத்தது வாங்கி படிச்சு பாருங்க நண்பர்கள், தெரியும். தாம்பரம் இரும்பு பாதை காவல் நிலையத்தில் பணிபுரியும் ஆய்வாளர் ரத்னகுமாரோ என்ன செய்வது என்று தெரியவில்லை. ரவுடி பேபி சூர்யா உள்ளிட்டோர் குறித்து ஆன்லைன் கிளாஸ் படிக்கும் போது என்னுடைய பெண்ணே திருப்பூர் மாவட்ட காவல்துறைக்கு புகார், ஒரு ஆய்வாளரே புகார் அனுப்பிச்சிருக்கிறார். திருப்பூர் மாவட்ட காவல்துறைக்கு புகார் அனுப்பியிருக்கிறார், பதிவில்லை. இது குறித்து அந்த மாவட்டத்தில் இருக்கும் என்னுடைய காவல்துறை நண்பரோடு பேசி பார்த்தேன், பலனில்லை, வேறு வழியே இல்லை, கையை பிசைத்துக் கொண்டுள்ளேன். இந்த யூடியூபர் மதன் கைது செய்யப்பட்டதால் விரைவில் இந்த நடவடிக்கை இருக்கும் என்று ஒரு இன்ஸ்பெக்டர் ஆய்வாளர் ரத்னகுமார் என்பவர் தெரிவித்துள்ளார். இவர் தான் இன்ஸ்பெக்டரோட பிள்ளைகளையே, இன்ஸ்பெக்டர்ல எல்லா குடும்ப பிள்ளைகளும் முதலமைச்சரிலிருந்து அனைத்து குழந்தைகளும் அனைத்து சினிமா நடிகை நடிகர்களுடைய பிள்ளைகளும் வாழ்க்கை கேள்விக்குறியாகி உள்ளது. இது ஒரு இன்ஸ்பெக்டர் ரத்னகுமார் என்பவர் தெளிவா சொல்லியுள்ளார். இன்னும் ஏன் அரசாங்கம் தயங்குகிறது? இதை பொதுவெளியில் பார்த்தாவே சைபர் கிரைம் போலீசார் நடவடிக்கை எடுக்கலாம் என்று சட்டத்தில் இடம் உண்டு. அப்புறம் இதில் சம்பந்தப்பட்டவர் யாரோ ஒரு புகார் அளித்தால் வழக்கலை பதிவு செய்ய வேண்டும் என்பதை கண்ணால் பார்க்கக்கூடிய அனைத்து பொது பிரச்சனைகளும் நீதிமன்றமும் தன்னெழுச்சியாக, இது உண்மைதான், சட்டத்தில் இடம் இருக்குது, சம்பந்தப்பட்டவர்கள் ஒருவர் புகார் அளித்துதான் வழக்குகளை பதிவு செய்ய வேண்டும் என்பது சட்டத்தில் இல்லை. தான் கண்ணால் பார்க்கக்கூடிய அனைத்து பொது பிரச்சனைகளை நீதிமன்றமும் காவல்துறையும் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல் சைபர் கிரைமும், ஒரு எக்ஸாம்பிளுக்காக அதை சொல்றேன், சைபர் கிரைம் தனிப்பட்ட ஒரு நபர் பாதிக்கப்பட்டு அதற்கான களம் இருக்குவதை விட்டுவிட்டு எங்கள் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு வழக்கு பதிவு செய்தால் இது போன்ற ஆபாச அருவறுக்கத்தக்க சமூக வாசிகள் இருக்க மாட்டார்கள் என்று 100% உண்மை. என்ன நண்பர்களே, நான் சொல்வது சரியா தவறா என்பதை நீங்களே சொல்லுங்க. மீடியாக்களே விவகாரத்தை, ஏதாவது விவகாரத்தை பொறுத்தவரை முகம் மறைத்து ஒளியை பீப் செய்து பதிவிடுகின்றார்கள். மீடியாக்கள் மட்டுமல்ல, படத்தில் வரும்போது பீப் செய்கிறார்கள். ஆனால் எல்லை மீறி போச்சுது, அவள்தான் சொல்லுவேன். பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் மாணவர்களை தவறாக வழி நடத்துதல் போன்ற குற்றங்களுக்காகவும், மேலும் விளக்கக்கூடிய சமூக வலைதள விவகாரம் சைபர் கிரைம் கவனம் செலுத்தி அவர்கள் மீது தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின்படி வழக்கு பதிவு செய்தாலே ஒருத்தனும் எல்லை மீற மாட்டான் என்கின்றார்கள். இதுதான் உண்மை. இந்த பாருங்க, இந்த நக்கீரன் இந்த மாசம் நக்கீரில் வந்தது. ஆபாசத்தை சீரழிக்கும் ஆபாசம் என்ற தலைப்பில் எவிடன்ஸ் இல்லாத சத்திரம் என்னைக்கும் பேச மாட்டான். ரெண்டாவது இவன் மாதிரி ஆளுக்கில் எவிடன்ஸ் போடுப்பாங்க. ஜிபி முத்து பேசுறத எப்படி வல்கரா பேசுறான் என்பதை ஒரு காவல்துறை ஆய்வாளர் ரத்னகுமார் என்பவருடைய குடும்பத்திற்கு இப்படி ஒரு நிலை ஏற்பட்டது அவர் கூறியுள்ளார். இதை பாருங்க, அந்த அந்தரங்கள் போட்டாக்கள் இதை பாருப்பா. இவன் தான் அந்த ஜிபி முத்துங்கிறவன், இதுதான் அந்த ரவுடி பேபி சூர்யா, இதான் சாந்தனா, சுகந்தி சகோதரிகள். இது அடக்கப்பட வேண்டும், ஒடுக்கப்பட வேண்டும். ஜிபி முத்து, சாந்தனா, திவ்யா பாருங்க, இது ஒரு சமுதாய சீர்கேடு. பல நண்பர்களே, மூன்று பக்க செய்தியாக வந்துள்ளது.
ஆதாரத்தோடதே எப்பவுமே சத்தியம் பேசுவோம், எவிடன்ஸ் இல்லாத பேசுவோம். நக்கிர நாடல் தெளிவா போட்டிருக்காங்க, சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும். சைபர் கிரைம் போலீசர் சட்டத்தின் முன் குற்றவாளிகள் எவராக இருப்பினும் சட்டம் தன் கடமை செய்யும்.